சரி, இன்னைக்கு ஒருத்தவனை ஏமாத்துவோம். இப்போ தான் தூங்கலாண்டு போனேன், அதுக்குனே போன போட்டாங்க. ஹலோ, யாருண்ணே? போன வருஷம் ரெண்டு கடை வாங்கியிருந்தேனே, இந்த வருஷம் ரெண்டு கடை கிடைக்குமாண்ணே? நம்மகிட்ட எப்பவுமே கேடா என்ன கிடைக்கும்ண்ணே, எப்போ வேணுமோ அப்போ வந்து வாங்கிக்கோங்கண்ணே. சரிண்ணே, ஒரு ரகசியம்ண்ணே, இந்த ஃபோன் பேசிட்டு வரேன்ப்பா, கிளம்புவோம். கர்நாடகாவில் என் தம்பி வாணன் தோணும் போது புதையல் கிடச்சிச்சுனே, அதை நம்மளே வாங்கியிருக்கலாம்ண்ணே. அப்புறம் ஏன்னா எங்கே ஃபோன் பண்ணுறீங்க? அதை ஏனே கேட்குறீங்க? வீடு வேறு பெருசாக கட்டிவிட்டேனே, அப்புறம் ஜீப் வேறு வாங்கிட்டேனே, மாதம் 50,000 ரூபா கட்டுறாப்புல இருக்கணும், இல்லாட்டி நம்மளே வாங்கி மாற்றி விட்டுருப்பேன். வாங்கிட்டு வரவானே, டீ வேணா ஒன்று வேணாம், அமைதியாக இருந்தோம் வேலைக்கே வரணே, வேலை வேணா ஒன்று வேணாம்ண்ணே. சரிண்ணே, ஜிபேல ஒரு 50,000 ரூபா போட்டு விண்ணே. இந்த போட்டு விடுறேண்ணே. எப்போனே வரும்? கர்நாடகாலேருந்து வருதுண்ணே, ஆளை கழிச்சு வந்துடும்ண்ணே. அல்ல, யார் நேயம், என்னண்ணே வேணும்? கர்நாடகாலேருந்து உங்களுக்கு போஸ்ட் வந்துருக்கே. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இதில் ஒரு கையெழுத்த போடுங்கண்ணே. சரிண்ணே, போயிட்டாருண்ணே. பரவாயில்ல, சொன்ன மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்களா? அஞ்சில தங்கம் நாளையில வெள்ளியும். என்ன வெள்ளிய தகாரத்தில் செஞ்சு அனுப்பிட்டுருக்கேன், இது 5 கிலோ வருமா? அடப்பாவியில் அனுமணிய தவறும், அடப்பாவியில் ஏமாத்தி போட்டான். இல்லடா, என்னடா தங்கத்துக்கு பேரில் செங்கல் வச்சுட்டுருக்கேன், போச்சா காசு? போச்சா? இருக்க காசை பத்திரமா வச்சுருந்தா கூட நேரம் இருந்திருக்கும், பேராசைப்பட்டு இப்படி விட்டு போட்டோம் மேடா தங்க வெள்ளி. இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒளி மாதிரி, அதனால் நீங்கள் அதிகமான அளவில் இதை பகிர்ந்துருங்க. பகிர்றதுனால நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது மாதிரி பல இடங்கள் நடக்குது, அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஃபோன் கால் இன்னைக்கு வந்துச்சு, அதனால தான் ஒரு விழிப்புணர்வு எடுக்கலான்ட்டு ஒரு காணொலி எடுத்தோம். நன்றி, வணக்கம்.